என் பையன் வந்து வண்டி ஓட்டி பழகுறான். இது என் தம்பி. இது வந்து இன்னொரு தம்பியோட பையன். நேற்று காமிச்சல அவன். வண்டி ஓட்டுறா வாங்கி கொடுத்துருக்கேன். செப்பல் வாங்கி கொடுத்துருக்கான் ராம்தாஸ். நல்ல வெயில். ஃபர்ஸ்ட் இயர் போடணும். சரி வண்டி போட்டு கால மேல வை. இல்ல அவன் காலத்தை ஓண்டுறான். ஏன்னா சைக்கிள் ஓட்டி ஓடி. நீ போட கூடாது. ஆஃப் ஆயிடுச்சு. இவன் அறிவு பழகிட்டேன். இந்த அறி இந்த பிள்ளைகள எல்லாம் ஓட்டுறது. நாங்கள் விடுறது இல்லையில வெளியில. இப்போதான் ஸ்கூட்டியே ஓட்டுறா. கியர் வண்டி வந்து இப்போ தான் ஓட்டுறேன். நீங்கள் ஸ்கூட்டி ஓட்டிடுவீங்க. பெரிய ஆளாக இருந்தால் ஓட்டுவோமே. எங்க அம்மா இப்போதான் ஃபஸ்ட்டு வண்டி ஓட்டுற கேர் வண்டி. அதனால அவனுக்கு சரியாக ஓட்ட வரல. இப்போ தான் பழகிறான். என் தம்பி தான் பின்னாடி வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். யார் உங்களுக்கு அவங்க தம்பி? உனக்கா? உனக்கு அவன் தம்பியாடா? ஓகே ஓகே போதும் போதும். அது எங்க வீட்டுல வந்து ஓட்ட முடியாது. எங்க ஊர் வந்து மெயின் ரோடுனால நாங்க ஓட்டி பழகி கொடுக்கல. என்ன ஓட்ட ஆரம்பிச்சுட்டா இருக்க மாட்டாங்கறக்காக ஸ்கூட்டி ஓட்டுவோம். ஆனா அதையும் நாங்க கொடுக்க மாட்டோம். இப்ப அதனால இங்க வந்து ரோடு ஃப்ரீயா இருக்கறனால என் தம்பி சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இதுதான் எங்கள் ஊரில் உள்ள சீலா மீன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ராமேஸ்வரம் கீழாக்கரை இந்த சைடில் இருந்து கிடைக்கும். இது கீழாக்கரையில் உள்ளது. என் தம்பி ஒரு ஒருத்தவங்கள்ட்ட சொல்லி அங்கேருந்து நான் கொடுத்து விட்டாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தாங்க. இது ஒரே மீன், 15 கிலோ. இந்த மாதிரி தான் இருக்கும் சீலா மீன். இது சின்ன பசங்க சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக முள்ளே இருக்காது. இந்த நடுவில் உள்ள இந்த எலும்பு மட்டும்தான் இருக்கும். இது 15 கிலோ உள்ள ஒரே மீன் தான். அதை நிறைய பேர் ஷேர் பண்ணி வாங்கிக்கிட்டாங்க. நாங்கள் வந்து ஒரு 2 கிலோ வாங்கியிருக்கோம். இந்த மீன் இப்படி தான் இருக்கும். இதை நான் கட் பண்ணி இன்னொன்று காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மீனை ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. எங்கள் அம்மா தான் கட் பண்ணாங்க. இது வந்து வறுக்கிறதுக்கும் அது வந்து குழம்பு வைக்கிறதுக்கும் எடுத்திருக்காங்க. சுத்தமாக இந்த மீனில் முள்ளே இருக்காது. யார் வேணாலும் சாப்பிடலாம். சின்ன பிள்ளையிலேருந்து எல்லாருமே. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். எங்கள் அப்பா ஸ்நாக்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. பப்ஸு, கடலை, அப்புறம் சப்போட்டா பழம், ஆப்பிள் பழம், இளநீர், இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இது வந்து முட்டை பப்ஸு. இந்த பாக்கெட்டில் இருக்கிற ரெண்டு வந்து வெஜ் பப்ஸு. இப்போ பாருங்கள், குழம்புலாம் வச்சாச்சு. இந்த மீனை காமிக்கிறேன் பாருங்கள். அதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட இந்த இதை எடுத்துகிட்ருக்கேன். இந்த சீலா மீன் இப்படி தான் இருக்கும் பாருங்கள். குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முள்ளே சுத்தமாக இருக்காது. அப்படியே இருந்தாலுமே உங்களுக்கு ஒரே ஒரு பீஸ் இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். இருந்து காமிக்கிறேன்.
இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது எலும்பு மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட. அதை எடுத்து போட்டு நல்லா சாப்பிடலாம். எந்த முள் சின்ன முள்ளெலாம் எதுவுமே இருக்காது. எல்லோரும் நாங்கள் லஞ்சு சாப்பிட்டுட்ருக்கோம். லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இங்கே வந்து நிறைய சிட்டுக்குருவி இருக்கும், பயங்கர சவுண்டு கொடுக்கும். இங்கே கார் சீட்டில் இருந்து தான் கூடு கட்டிக்கிட்டு இருக்கு, அதனால தான் உங்களுக்கு சவுண்டு நல்லா கேட்கணும்னு நினைக்கிறேன். இது வந்து டிவி யூனிட்டு, இது எங்கள் அப்பா செஞ்சது தான். இது ஒரு பெட்ரூம், இது ஒரு பெட்ரூம், இது ஒரு பெட்ரூம். இது வந்து டைனிங் ஏரியா, இந்த பக்கம் கிச்சன் இருக்கு. ஹரி வந்து அவனால் லெமன் டீ போட்டு குடிச்சுக்கிட்டு இருக்கான். ஹரியும் எல்லாருக்கும் லெமன் டீ போட்டு, தம்பி தம்பி பையனுக்கு ஹரியும் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். மோஷி உன் பேர் சொல்லு. ஹிருத்திக் ஹசனா? ஹிருத்திக் ஹாசன். இப்போ அப்படியே ஒரு டைம் வந்து ஒரு 6:30 ஆயிடுச்சு. நாங்கள் அப்படி ஷாப்பிங் மால் வரலான்னு எல்லோரும் வந்தோம். நான், என் தங்கச்சி, தங்கச்சி பசங்க, என் தம்பி பையன், எல்லோரும் சேர்ந்து. இங்கே உள்ள ஷாப்பிங் மால் வந்து நல்லாயிருக்கும். பசங்க விளையாடுறதுக்கு நிறைய இடம் இருக்கும். நான் அதை இந்த ஷாப்பிங் மாலில் விளையாடுறதுக்கு ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க, கஸ்டமர் கார்டு மாதிரி. இந்த கார்டில் வந்து பணம் நம்ம கொடுத்து அதில் பணத்தை ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டால் நம்ம எந்தெந்த கேம் விளையாடணுமோ அதை இந்த கார்டு இன்செர்ட் பண்ணி நம்ம விளையாண்டுக்கலாம். இந்த கேமில் எங்கள் அப்பாவும் ஹரியும் விளையாண்டுட்டு இருக்காங்க. இங்கே தான் எங்கள் அப்பா, அவங்க ரெண்டு பேரும் விளையாண்டுட்டு இருக்காங்க. அதே நச்சு பண்ணு இல்லை நீ இல்லை.
இந்த கேம் வந்து இந்த பட் மேலே உள்ள பட்டனை அமைக்கிட்டு நல்ல ஃபோர்ஸை சுற்றணும். அது அணுக்கு வந்து விளையாட முடியல. அணுக்கும் தங்கச்சி பொண்ணுக்கும் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது மேலே அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற போட்லேருந்து நம்மளுக்கு ஒரு தூண்டில் மாதிரி வந்து விழுகும். இதை சுற்றும் போது அந்த மீன் வந்து அந்த தூண்டிலில் மாட்டிக்கிறோம். இந்த மாதிரி கேமு அவளுக்கு சுற்ற முடியலன்னு என் பையன் சுற்றிக்கிட்டு இருக்கான். ஃபோர்ஸாக சுற்றணும், கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். ஆனால் இதில் உள்ள ஒவ்வொரு கேமும் நம்ம விளையாடும் போது அந்த ஒரு டிக்கெட் மாதிரி வந்து இதில் வரும். அந்த அந்த டோக்கனை கொண்டு வந்து இவங்ககிட்ட கொடுத்துட்டு ரிசப்ஷனில் கொடுத்தா அந்த டோக்கனை வந்து நம்ம இந்த கஸ்டமர் கார்டு நிலையில் அந்த கார்டில் வந்து ரீசார்ஜ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதில் என்ன அமௌண்ட்டு பேலன்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு வாங்கிக்கலாம். என்ன ப்ரைஸ் வேணுமோ அதை வாங்கிக்கலாம். இங்கே கீழே வந்து நம்ம முதல்ல கேம் விளையாடுறது மாடியில். இது வந்து கீழே வந்து கிச்சனுக்கு தேவையான எல்லா பொருளும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிளாஸ் வேறு இதெல்லாம் நிறையா இருந்தது. அப்புறம் ட்ரெஸ்ஸஸ்லாம் நிறையா இருந்தது. நம்மளுக்கு வேணும்னா அதை வாங்கிக்கலாம். நான் வந்து நிறையா பார்த்தோம் ஆனால் எதுவும் வாங்கலை. ட்ரெஸ்ஸஸ் வந்து அப்புறம் எல்லாத்துக்கும் தேவையான கிட்ஸுக்கு தேவையான ஐட்டம் அப்புறம் கிராஸரி ஐட்டம் கிஃப்ட்டு இதெல்லாம் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிறது. நான் இது ஃபுல்லாகவே நாங்கள் பார்த்துட்டு சரி அணுக்காவது செப்பல் வாங்கலாம்னு செப்பல் கிடைக்கி செப்பல் இருக்கிற செக்ஷனுக்கு வந்தோம். ஆனால் இங்கே அவளுக்கு இருந்த சைஸ் வந்து கிடையில. ஒன்று பெருசாக இருந்தது இல்லைனா சின்ன சைஸாக இருந்தது. ஏன்னா இதில் நிறைய இருக்காது, ஒரு சில ஐட்டம் மட்டும் வச்சுருப்பாங்க. ஆனால் அதில் நம்மளுக்கு தேவையான சைஸ் கிடைக்கல. அதனால் நாங்கள் வாங்கலை, பார்த்துட்டு வந்துட்டோம். யார் உள்ளதா வார சைஸ் சரியா இங்கே ஆள் இருக்கா போட்டு பாத்துட்டியா நீ இந்த கருப்பு பத்தாது. நாங்க வாங்கின கொஞ்சம் திங்ஸ்க்கு மட்டும் பே பண்ணிட்டு நாங்க அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பிளாக்ல உங்களை மீட் அது வரைக்கும் பாய். தலைவனே.